அனைவருக்கும் வணக்கம். மூட்டு வலி உள்ளவர்கள் உடற்பயிற்சி செய்யலாமா? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் த நீ ஜாயிண்ட், அதாவது நம்ம முட்டிகளில் வரக்கூடிய அந்த எலும்பு தேய்மானம் அல்லது ஜவ்வுகள் தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸுக்கு உடற்பயிற்சி மிகவும் அவசியமானது. இதுலேயும் வந்து இது ஒரு பிரத்யேக வகையான உடற்பயிற்சிகள் அவங்களுக்கு நல்லது. அதாவது அந்த பாதிக்கப்பட்ட மூட்டுகளில் மேலும் அதிகப்படியான பாரம் கொடுக்காம அசைவுகளை மட்டும் கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சிகளாக அது இருக்கணும். இந்த வகையான உடற்பயிற்சிகள் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா படிப்படியாக அந்த மூட்டுகளுடைய பலம் அதிகரிக்கும், அந்த வலியின் அளவும் அவங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சி வரும். இந்த கண்டிஷனில் நிறைய பேர் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு தவறு, இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த வலி வந்து திடீர்னு ஒரே நாளில் பெருசாக வந்துடாது. முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வலி ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் படி ஏறும் போது, இறங்கும் போது, அல்லது உட்கார்ந்து எந்திரிக்கும் போது, இல்லை ரொம்ப நேரம் நிற்கும் போது தான் அந்த வலி வரும். அப்போ நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு அடிக்கடி வலி இல்லை, எப்பயாச்சும் தான் வருது, அதுவும் இந்த வலி மாத்திரை பெயின் கில்லர்லாம் போட்டால் வலி நல்லாவே குறைஞ்சி வந்துடுது, அதனால் எனக்கு எக்ஸசைஸ்லாம் தேவையில்லை, நான் செய்ய தேவையில்லைன்னு சொல்லி அதை கேர்லெஸ்ஸாக விட்டுடுவாங்க. இதுதான் மிகப்பெரிய தவறு. நாம் இந்த உடற்பயிற்சிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரம்ப கட்டத்திலே செய்ய ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அதிகப்படியான பயன்கள் கிடைக்கும். அந்த வலி நிவாரணி மாத்திரைகளும் நம்ம தொடர்ந்து எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. எந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த உடற்பயிற்சிகள் அந்த முட்டிகளுக்கு எப்படி உதவுதுன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த எக்ஸசைஸை நமக்கு தொடர்ந்து செய்கிறதுக்கான ஆர்வம் ஏற்படும், நாமளும் அந்த எக்ஸசைஸை தொடர்ந்து செய்வோம். இப்போ சாதாரணமாக நம்மளுடைய அந்த முட்டியில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட், அந்த நீ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு எலும்புகள் ஒன்றா சேரக்கூடிய ஒரு இடம். அந்த ரெண்டு எலும்பும் பார்த்திங்கன்னா நேரடியாக ஒன்றுக்கு ஒன்று தொடாது. அந்த ரெண்டு எலும்போட அந்த குறையிலையும் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளவளப்பான ஒரு டிஷ்யூ இருக்குது. இந்த எலும்புகள் பொதுவாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ஒரு கடினமான தன்மை உடையவை. ஆனால் அந்த எட்ஜில் இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் வந்து கொஞ்சம் வளவளப்பாகவும் மிருதுவாகவும் இருக்கும். இது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டேபிள், ஒரு சேருக்கு வந்து அந்த நாலு காலில் நம்ம எப்படி கீழே ஒரு புஷ் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது மாதிரி தான். அந்த புஷ் இருக்கிற வரைக்கும் அந்த டேபிளோட காலுக்கு நேரடியாக பாதிப்பு ஏற்படாது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் அந்த முட்டிகளில் அந்த எலும்போட அந்த எட்ஜஸில் இந்த கார்டிலேஜ் அப்படின்ற ஒரு டிஷ்யூ இருக்குது. இந்த கார்டிலேஜ் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய எலும்புகளுக்கு நேரடியாக பாதிப்பு ஏற்படாது. இப்போ சாதாரணமாக நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளுக்குமே தொடர்ந்து ஊட்டச்சத்து தேவைப்படுது. அந்த ஊட்டச்சத்து அதில் வரக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் மூலமாக கிடைச்சிட்டு வருது. ஆனால் இந்த கார்டிலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த லேயருக்கு நேரடியாக ரத்த ஓட்டம் கிடையாது. அப்போது இதுக்கு வந்து வேறு ஒரு பிரத்யேக முறையில் தான் அதுக்கான ஊட்டச்சத்துக்கள் அதுக்கு கிடைக்குது. அதாவது அந்த கார்டிலேஜில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ப்ரெஷர், அந்த டிஃப்யூஷன் மூலமாக தான் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதுக்கு கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது, நம்ம அதை தண்ணியில் போடுறோம், என்ன ஆகுது, சுற்றி இருக்கிற தண்ணியை அது தானாகவே கொஞ்சம் உறிஞ்சி வச்சுக்கும். திரும்ப அந்த ஸ்பாஞ்சு மேலே நாம் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கும் போது அந்த ஸ்பாஞ்சிலேருந்து தண்ணி வெளியேறும். திரும்ப அந்த அழுத்தத்தை நம்ம எடுத்துட்டோம்னா தண்ணி திரும்ப அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ப்ரெஷர் மூலமாக அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே தண்ணி எப்படி உள்ளே வந்துட்டு வெளியே போகுதோ அதே போல் தான் நம்ம முட்டிகளில் அந்த எலும்போட எஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜுக்கும் அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ப்ரெஷர் மூலமாக தான் அதுக்கான ஊட்டச்சத்து கிடைக்குது. இது வந்து இப்போ நம்ம அந்த முட்டிகளில் வச்சு நம்ம இப்போ நடக்கிறோம், படி ஏறுறோம், இறங்குறோம், இல்லை அந்த மடக்கி நீட்டுறோம், அந்த எக்ஸசைஸ் அந்த மூமெண்ட்டை கொடுக்கும்போது அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ப்ரெஷர் மூலமாக அந்த கார்டிலேஜுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சிட்டு வருது. ஸோ அந்த கார்டிலேஜ் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மூமெண்ட், அந்த அசைவுகள் மிகவும் அவசியமானது. இந்த அசைவுகள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கார்டிலேஜுக்கு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். இந்த அசைவுகள் வந்து ஒரு அளவான முறையில் இருக்கணும். இப்போ ஓவர் ஸ்ட்ரெயினும் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ஃபுல்லாக ரெஸ்ட்டும் கொடுத்துடக்கூடாது. ஒரு சமமான அளவில் இருக்கும்போது சமமான ஊட்டச்சத்து அதுக்கு கிடைச்சிட்டு வரும். ஸோ இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் உடற்பயிற்சிகள் நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி வாங்க, இப்போது என்ன மாதிரி உடற்பயிற்சிகள் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது உடற்பயிற்சி, இது மாதிரி நீட்டி படுத்துக்கிட்டு முதல்ல உங்கள் வலது காலை அப்படியே மடக்கி திரும்ப நீட்டுறீங்க. திரும்ப உங்களுடைய இடது கால் அப்படி மெதுவாக மடக்கி திரும்ப மெதுவாக நீட்டி வைக்கிறீங்க. இது மாதிரி ஒரு 5 தடவை நிதானமாக செய்யணும். இரண்டாவது உடற்பயிற்சி, இதே போல் அப்படி நீட்டி படுத்துக்கிட்டு உங்களுடைய வலது காலை
அப்படி நேரா ஒரு 45 டிகிரி அளவுக்கு அப்படி தூக்கி வெச்சிட்டு ஒரு 5 வினாடிகள் அதே பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். திரும்ப அப்படி மெதுவா இறக்கி வைக்கணும். அடுத்து உங்களுடைய இடது கால் அப்படி மெதுவா ஒரு 45 டிகிரிக்கு ரைஸ் பண்ணி வெச்சிட்டு ஒரு 5 வினாடிகள் அதே பொசிஷன்ல வெச்சிட்டு திரும்ப மெதுவா இறக்கி விடணும். இது போல ஒரு 5 முறை செய்யலாம். மூன்றாவது உடற்பயிற்சி இது மாதிரி ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு உங்களுடைய வலது காலை அப்படி நேரா நீட்டி வைக்கணும். ஒரு 5 வினாடிகள் திரும்ப மெதுவா மடக்கி வெச்சிரணும். அடுத்து உங்களுடைய இடது கால் அப்படி மெதுவா அப்படி நீட்டி வைக்கிறீங்க. ஒரு 5 வினாடிகள் திரும்ப மடக்கி வெச்சிரலாம். இது போல ஒரு 5 முறை. நான்காவது உடற்பயிற்சி இதே மாதிரி உங்க சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு வலது கால் முட்டியும் தொடையும் சேர்த்து அப்படி தூக்கி வெச்சிக்கிட்டு ஒரு 5 வினாடிகள் வெச்சிட்டு திரும்ப இறக்கி வெச்சிரலாம். அடுத்து உங்களுடைய இடது கால் அதே போல ஒரு 5 வினாடிகள் தூக்கி வெச்சிட்டு திரும்ப மெதுவா இறக்கி வெச்சிரணும். இந்த உடற்பயிற்சிகள் எல்லாருமே இதே மாதிரி முழு அளவு காலை மடக்கி நீட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆரம்ப கட்டத்தில் மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு முழுமையாகவே இந்த எக்ஸசைஸ் உங்கள் காலை மடக்கி நீட்ட முடியும். இல்லை கொஞ்சம் வலி அதிகமாக இருக்குது, கொஞ்சம் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி முழுமையாக மடக்கி நீட்ட முடியாது. இதில் ஒரு 50% இல்லை ஒரு 30% தான் அவங்களால மடக்கி நீட்ட முடியும். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ, எந்த அளவுக்கு அவங்களால வலி இல்லாமல் இந்த உடற்பயிற்சிகளை செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு செய்தா போதும். இல்லை எனக்கு வந்து வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் கூட வலி குறையவே இல்லை அப்படின்றவங்க மட்டும் இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டாம். ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி உடற்பயிற்சிகள் செய்யறது நல்லது. அப்பப்போ விட்டு விட்டு தான் வலி வருது அப்படின்றவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் தாராளமாக செய்யலாம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த உடற்பயிற்சிகள் நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே எந்த அளவுக்கு சீக்கிரமாக செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதிகப்படியான பயன்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம எனக்கு இப்போ தான் வலி ஆரம்பிக்குது பெருசாக இல்லை, பெயின் கில்லர் சாப்பிட்டா எனக்கு சுத்தமாக வலி போயிடுச்சுன்னு சொல்லி நாம் வீணாக காலத்தை கடத்தக்கூடாது. ஏன்னா இந்த பெயின் கில்லர் எடுக்கும்போது இந்த பெயின் கில்லர்ஸ் உங்களுக்கு ஒரு தற்காலிகமான நிவாரணம் மட்டுமே, பெயின் கில்லர் மட்டுமே ஒரு முழுமையான சிகிச்சை அல்ல அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பெயின் கில்லர்ஸ் இந்த வலி நிவாரணி மாத்திரைகள் அதனுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இதுக்கு மாற்றாக ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் நம்முடைய உணவு முறைகள் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி அடுத்து வர வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.